ஃபைவ் இயர்ஸ் இந்த வீடியோவில் ஆப்டிட்டுல ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கண்டினியூஷன் பார்க்கலாம் இது பார்ட் த்ரீ ஒரு பொருளின் விலை மதிப்பு கூட்டு வரியுடன் விற்கும் பொழுது ரூபாய் ஐயாயிரத்தி நானூறு எனில் மதிப்பு கூட்டு வரி இல்லாத பொழுது அப்பொருளின் பொருளின் விலை எவ்வளவு மதிப்பு கூட்டு வரி எட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஸோ திரும்ப சொல்கிறேன் ஒரு பொருளின் விலை மதிப்பு கூட்ட வரியுடன் மதிப்பு கூட்டினா வேல்யூ ஆர்டர் டேக்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இருக்கும் இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுருக்காது அது ஒரு டேக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஸோ டேக்ஸ் இருக்கும்போது எவ்வளோன்னா ஐயாயிரத்தி நானூறுரூவா டேக்ஸ் எவ்வளோ எட்டு பர்சன்டேஜ் ஸோ எட்டு பெர்சன்டேஜ் டேக்ஸ் இருக்கும்போது ஐயாயிரத்தி அறுநூறுவான் டேக்ஸ் இல்லாத போது எவ்வளோ இருக்கும் அதுதான் கொஷின் டேக்ஸ் இல்லாத போது மாதிரி இல்லாத போது பொருள் விலை என்ன அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் இது மதிப்பீட்டை பொருள் மதிப்பீட்டை வரியுடன் ஐயாயிரத்தி நானூறுரூவா அப்போ இது என்ன இருக்குது இது வந்து ஐயாயிரத்தி அறுநூறு வந்து செல்லிங் ப்ரைஸ் அந்த பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன கேட்டுருக்காங்க சிபி கேட்டிருக்காங்க அப்போ இந்த எஸ்பி சிபி ப்ராஃபிட் ப ப்ராஃபிட் இதெல்லாம் இருக்குமே மாதிரி ஃபார்முலா என்ன இருக்குன்னா இந்த ஃபார்முலா தான் இந்த காம்பினேஷன் ஃபார்முலா ஸோ ஃபார்முலை செலக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் என்ன டேட்டா கொடுத்துருவோம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபார்முலா செலக்ட் பண்ணுறோமே இதெல்லாம் ஈஸி தான் ஒரு பொருளின் விலை மதிப்பு கூட்ட ஒரு விற்கும் போது ஸோ விற்கும் போது முடிஞ்சு போச்சு இதான் செல்லிங் ப்ரைஸ்னு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஐயாயிரத்தி நானூறுரூவா மதிப்பு மதிப்புக்கூட்டு வரி இல்லாத போது என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ அது வந்து அது காசு ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க மதிப்பு கூட்டப்பட்ட வரி எவ்வளோன்னா எட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இப்போ எவ்வளோ வருது எட்டு பர்சன்டேஜ் லாபம் தானே வருது இதில் ஸோ என்ன வரும் நூறு ப்ளஸ் எட்டு நூற்றி எட்டுன்னு வரும் ஸோ இந்த இடத்துல நூற்றி நூற்றி எட்டு டெண்ட்ரெட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு சிபி பின்னா வரும் இதில் ஐயாயிரத்தி நானூறு ஈக்குவல் நூற்றி எட்டு பை நூறு இன்ட்டு சிபின்னு சிபி தான் வேணும் ஸோ இந்த இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது அந்த தலையிலாக வரும் வேணா வரும் அப்போ ஐயாயிரத்தி நானூறு இது நூற்றி எட்டு பை நூறுங்கிறது இங்கே வரும்போது நூறு பை நூற்றி எட்டுன்னு வந்துடும் இப்போ ஐயாயிரத்தி நானூறு இன்ட்டு நூறு பை நூற்றி எட்டு ஸோ அதை செமிழி பண்ணோம்னா நாலு லட்சம் ஒரு நாலு இருபத்தஞ்சி நூறு இருபத் இருபத்தஞ்சி நாள் நூறு இருபத்தி ஏழு நாள் நூற்றி எட்டுன்னு வரும் ஸோ ஒரு இருபத்தி இருபத்தேழு ரெண்டு இருபத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டு ஜிலோ இருக்கும் இரநூறு ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சும் ஐம்பது ரெண்டு ஜீரோ போட்டு வருது ஐநூறு ஐயாயிரம் ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஐயாயிரம் ஒரு பொருளின் விலை மதிப்பூட்டு வரியுடன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரூபா இருந்துச்சுன்னா அந்த ஐயா மதிப்பூட்டு வரி எட்டு பர்சன்டேஜ் இருக்கும்போது ஐயாயிரத்தி தொண்ணூறுவா இருந்துச்சுன்னா மதிப்பூட்டு வரி இல்லாத போது எவ்வளோ இருக்கும்னா இருக்கும் அதுதான் ஆன்சர் அடுத்த கொஷின் ஒருவர் நூறு ஆரஞ்சு பழங்களை ரூபாய் முந்நூற்றம்பதுக்கு வாங்கி ஒரு டஜன் பழங்களை ரூபாய் நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறார் ஏனால் அவரடையும் லாபம் நஷ்ட சதவீதம் எவ்வளவு ஸோ இது லாபமாக நஷ்டமானு எப்பயும் தெரியாது ஏன்னா நூறு பழத்தை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி வாங்குறாரு நூறு பழத்தை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு பழத்தை நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறாரு ஒன்று என்ன பண்ணணும் இந்த கிலோ இருக்க பன்னெண்டாக நூற்றுக்கு மாற்றணும் இல்லை இந்த நூறை வந்து பன்னெண்டுக்கு மாற்றணும் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகே இப்போ ஒரு டஜனுங்கிறது எவ்வளோ பன்னெண்டு கான்சு புரியல நூறு நூறு பழத்தை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுனா ஒரு டஜன் பழத்தை நானூற்றம் நானூற்ற ரூபாய்க்கு விற்கிறாரு நூறு பழம் வாங்கி நூறு பழத்தை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி ஒரு டஜன் பன்னெண்டு பழத்தை நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறாரு வைக்கும் போது லாபமும் நஷ்டமாக எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டுருக்காங்க பஸ்ஸு ஒரு டஜன் என்னென்னு பார்ப்போம் ஒரு டஜன் எங்கிறது பன்னெண்டு பன்னெண்டு பழத்தோட வேலை இல்லைன்னா நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறாரு பன்னெண்டு பழத்தை நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறாரு இப்போ ஒரு பழத்தை எவ்வளோ பார்னு பார்ப்போம் இப்போ டுவெல் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் எக்ளாகனா வரும் நாற்பத்தெட்டு பை பன்னெண்டு அடிச்சோம்னா ஒரு பண்டு பண்ணு நாலு பண்டு நாற்பத்தெட்டுன்னு வருவேன் எக்ஸ் யூக்கள் நாலு எக்ஸிகளுட் நாலுனால் நூறு எக்ஸு ஏன்னா ஏற்கனவே நூறுக்கு பத்து இருக்கணும் இது இது நூறு தானே இருக்குது நூறு பழத்தை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஒரு பழத்துக்கு நான் ஒரு பழத்தை எவ்வளோ நாலு ரூபாய்க்கு விற்கிறான் அப்போ நூறு பழத்தை இவ்வளோ விற்கிறோம் திட்டி நம்மள நூறு பழத்தை நானூறுரூவாய்க்கு விற்கிறான் இது இப்போ கண்டுபிடிச்சாச்சு ஓகே இப்போ நூறு பழத்தை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி அதே நூறு பழத்தை நானூறுவாய்க்கு விற்கிறான் இப்போ வரும் கண்டிப்பாக லாபம் தான் வரும் இப்போ தான் நம்ம ஃபார்முலாவுக்கு போகணும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் திரும்ப சொல்கிறேன் இந்த இடத்துல இருந்து இப்போ நூறு பழத்தை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிடுறான் இது இங்கே இருக்குது வாங்கி ஒரு டஜன் நாற்பது ரூபாய்க்கு விற்கும் போது கணக்கு போட்டு பார்த்தா ஒரு பழத்து நாலு ரூபாய்க்கு விற்கிறான் அப்போ நூறு பழத்துக்குள்ள விற்பனால் நூறு பழம் நானூறு ரூபாய்க்கு விற்றுவோம் இப்போ என்ன இருக்குது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி நாலு ரூபாய்க்கு விற்கிறான் அப்போ லாபம் எவ்வளோ இருக்கும் ஐம்பது ரூபாய் இருக்கும் கண்டிப்பாக லாபம் இருக்கும் அப்போ லாபத்துக்கான நான் எடுத்து போடணும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்கொல்ட்டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலா எடுத்து போட்டுக்கணும் இப்போ செல்லிங் ப்ரைஸுங்கிறது எவ்வளோ நானூறுவா கண்டுபிடிச்சோம் நானூறுரூவா செல்லிங் ப்ரைஸு அதாவது காஸ்ட் ப்ரைஸ் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க முந்நூற்றம்பது எட்டு பை முந்நூற்றம்பது இன்ட்டு ஹண்ட்ரட் சார் நானூறு மைனஸ் முந்நூற்றம்பதுன்னா வரும் ஐநூறு முந்நூற்றம்பதுன்ட்டு இருக்கும் ஜீரோ ஜீரோ கட்டாயிரம் ஓரஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இப்போ நூறுபாய் ஏழுன்றிருக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா நூறுபாய் ஏழு பர்சன்டேஜ் ஸோ ஆன்சர் இப்படி இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுங்க இல்லை இன்னும் ஃப்ராக்ஸ் இருந்துச்சுன்னா நூறு டூ ரூபாய் ஏழு போட்டால் ஒரு ஆன்சர் வரும் அது ஒரு ரசோ டிசிமல் வச்சுக்க வேண்டியதான் அடுத்த கொஷின் ஒருவர் பதினேழு பந்துகளை ரூபாய் ஏழுநூற்றி இருபதுக்கு விற்பதால் நட்டம் அஞ்சு பந்துகளின் வாங்கிய விலைக்கு சமம் எனில் ஒரு பந்தின் வாங்கிய விலை எவ்வளவு திரும்ப சொல்கிறேன் ஒருவர் பதினேழு பந்துகளை ஏழுநூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஏழுநூற்று ரூபாய்க்கு விற்கிறாரு விற்கும்போது என்ன இருக்குன்னா அஞ்சு பந்து நஷ்டம் இது சமமாக இருக்குது அந்த விலை அப்படின்னா எவ்வளோக்கு வாங்கியிருப்பார் இதான் கொஷின் ஒரு வேறு பதினேழு பந்துகளை ஏழுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்றால் அஞ்சு பந்துகளின் நட்ட விளையாட அஞ்சு பந்துகளும் வாங்கிய விலைக்கு சமம் ஓகே இதுதான் நாங்கள் எடுத்தது அப்புறம் இதுதான் கான்செப்ட்டு இப்போ லாஸ்ட் சொல்லிட்டாங்களே நஷ்டம்னு சொல்லிட்டாங்க கொஷினில் இப்போ லாஸ்ட் என்ன ஃபார்முலா லாஸ்ட் ஈக்குவல்டு சிபி மைனஸ் எஸ்பி ஓகே இப்போ லாஸ்டுங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அதனால் அது அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை நஷ்டங்கிறது இப்போ லாஸ் எவ்வளோ இதில் நட்டம் அஞ்சு பந்துகளிலும் வாங்கிய விலைக்கு சமம் ஸோ அஞ்சு பந்துகளிலும் வாங்கிய விலைக்கு சமம் அப்போ அஞ்சு பால் லாஸ்ட்டுக்கு பதிலாக இதுக்கு என்ன பண்ணிக்கிறோம் ஃபைவ் பால்ஸ் ஆஃப் சிபின்னு போட்டுக்கிறோம் அஞ்சு பால்களும் பந்துகளும் வாங்கிய விலைக்கு சமம் சிபி ஈக்குவல்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ பதினேழு பந்து ரூபாய்க்கு விற்றுருக்கான் அப்போ வாங்கும்போது பதினேழு பந்து வாங்கியிருப்பான் அப்போ சிபி எவ்வளோனா பதினேழு பதினேழு பால்ஸ் வாங்கியிருப்பான் செல்லிங் செல்லிங் பேசு எவ்வளோ பதினேழு விற்றுட்டான் இதில் இது இந்த இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சம்மை சால்வ் பண்ணிடலாம் லாஸுங்கிறது அஞ்சு பந்துகளும் வாங்கிய விலைக்கு சமம் கொடுத்துருக்காங்க இப்போ நஷ்டம் இதுதான் லாஸ் அஞ்சு பந்து இப்போ ஃபைவ் பால்ஸ் ஆஃப் சிபி காசு பேசி எவ்வளோ பதினேழு பால் ஸோ பதினேழு பாலும் வாங்கியிருப்பான் தான் பதினேழு பால் விற்றுருப்பான் இப்போ சிபிக்கு பதிலாக பதினேழு பால் எஸ்பிக்கு வந்தாலும் மைனஸ் பதினேழு பால் இதுக்கு வந்து சிபிட்டுருக்கு எஸ்பிண்டிருக்கு ஸோ அடுத்தது பார்க்கும்போது இந்த ஃபைவ் பால்ஸ் ஆஃப் சிபி இது அப்படியே இருக்கும் இந்த பதினேழு பால்ஸ் ஆஃப் சிபி இது அப்படியே இருக்கும் இந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமில்லா ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ எழுபத்தி இருபது மட்டும் வேண்டியதான் இப்போ பதினேழு பாலோட விற்பனை வரை எவ்வளோனா ஏழ்நூற்றி இருபது இந்த பதினேழு பாலோட விற்பனை விலை இப்போ பதினேழு பால் சிபி ஸோ எழுநூத்தி இருபது வந்து இது ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஸோ மைனஸ்க்கு ஈக்குல அந்த போகும்போது ப்ளஸ் ஆயிரும் இது இந்த வந்து மைனஸ் ஆயிரும் அப்போ எழுநூற்றி இருபது ஈக்குவல் இது என்ன இருக்குன்னா பதினேழு பால் சிபி மைனஸ் அஞ்சு பால் சிபின்னு இருக்கும் ஓகே பதினேழு அஞ்சு போனால் ஏழு சாரி பதினேழு அஞ்சு போனால் பன்னெண்டு இருக்கும் இப்போ பன்னெண்டு பாலோட சிபி எவ்வளோன்னா எழுநூற்றி இருபது ஒரு பாலோட காஸ்ட் ப்ரைஸ் ஏன்னா வேணும் எழுநூத்தி ரெண்டு ரூபாய் பன்னெண்டு அறுபது ரூபா இப்படி தான் ஆன்சர் ஒரு பந்தின் வாங்கியவில்லைன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு பந்து வாங்கி விளையாடு விளையாட அறுபது ரூபாய் இருக்கும் ஸோ கொஸ்டின் திரும்ப சொல்கிறேன் ஒருவர் பதினேழு பந்துகளை ரூபாய்க்கு விற்கிறாரு விற்கும் போது அஞ்சு பந்து நஷ்டத்துக்கு சமமாக இருக்குது அப்போ ஒரு பந்து விலை எவ்வளோ இதுதான் ஃபார்முலா லாஸ்ட்னால் லாஸ்ட்டுக்குள்ளே ஃபார்முலா எடுத்துக்கணும் ஸோ நஷ்டத்துக்கு அஞ்சு பந்து அந்த தூக்கி இங்கே போட்டுக்கணும் காசு ப்ரைஸ் அப்படியே ஃபுல்லாக இருக்குது அதுவும் தெரியாது செல்லும் தெரியாது அது நமக்கு தெரியும் ஸோ இது ரெண்டுமே வந்து இன் டேம்ஸ் ஆஃப் எக்ஸன் வரும் எக்ஸன் சிபின்னு டேரெக்டாக போட்டுருக்கேன் எக்ஸன் போடாமல் ஸோ ஆன்சர் சிபி தான் வரும் ஸோ இது பதினேழு அஞ்சு பணம் பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு பாலுக்கு வந்து எழுநூற்றி இருபதுனா ஒரு பால் எவ்வளோ ஒரு பாலுங்கிறது அறுபது ரூபா ஆன்சர் அடுத்த கொஷின் ஒருவர் ஒரு பொருளை ரூபாய் பத்துக்கு விற்றால் அடக்க விலையில் ஒன்று பே பதினொன்று நட்டம் எனில் அடக்க விலை எவ்வளவு ஒரு பவர் ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு விற்கிறாரு விற்கும்போது அடக்க விலையில் ஒன்றுமே பதினொன்று நட்டம் அடையுது நஷ்டமாகுது அப்படின்னா அடக்க விலை எவ்வளோ ஸோ கொஷின்லேயும் அவனே நெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க இப்போ லாஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சிபி மைனஸ் எஸ்பி இதான் ஃபார்முலா இப்போ லாஸ் எவ்வளோ இதில் ஒன்று போய் பதினொன்று அடக்க விலையில்லை அப்போ என்ன வரும் ஒன்று பே பதினொன்று சிபி ஈக்குவல் டு காசு பிரைஸ் தெரியாது அப்படியே சிபின்னு வச்சுக்க போகிறோம் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஏன்னா விற்கிறேன்னு சொல்லிட்டாங்க பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க செல்லிங் ப்ரைஸ் நேரம் பத்து போட்டுக்கு போகிறோம் பத்து அதே மாதிரி தான் இப்போ இந்த மைனஸ் பத்து ஈக்குவல் இது பார்க்கும்போது ப்ளஸ் ஆகிரும் இது இந்த பார்க்கும்போது மைனஸ் ஆகிரும் அப்போது சிபி மைனஸ் ஒன்று பை பதினொன்று சிபி ஈக்குவல் டு பத்து எலசி மட்டுமே இது சிபிக்கு மேலே கிலேயும் பதினொன்றில் போயிருக்கணும் இலக்கில இது பதினொன்று இருக்குது அப்போ பதினொன்று சிபி மைனஸ் சிபி பை பதினொன்று ஈக்குவல் டு பத்து இதை மைனஸ் பண்ணணும்னா பத்து சிபி பை பதினொன்று ஈக்குவல் டு பத்து இப்போ சிபி ஈக்குவல் டு இந்த பத்து பை பதினொன்று ஈக்குவல் டு இது பார்க்க போகும்போது பதினொன்று பை பத்தாயிரும் அப்போ பத்து பத்தும் கேன்சல் ஆகிடும் மிச்சம் பதினொன்று மட்டும் தான் இருக்கும் நம்ம காசு காஸ்பிரஸ் வரணும்னா பதினொன்று இதாக ஆன்சர் இப்போது ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு விற்கும் போது அடக்கு விலையில் ஒன்று போய் பதினொன்று நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னா அது ஒரு அடக்கு விலை எவ்வளோ இருக்குனா பதினோரு இருக்கும் தான் ஆன்சர் அடுத்த கொஷின் ஒரு பொருளை ரூபாய் ஐநூற்றி அறுபத்தஞ்சிக்கு விற்றால் கிடைக்க லாபம் கிடைக்க லாபம் ரூபாய் நானூற்றி முப்பத்தஞ்சிக்கு விற்றால் கிடைக்க நஷ்டத்துக்கு சமம் ஏனில் அடக்கு விலை எவ்வளவு ஓகே இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் ஒரு பொருளை ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கும் போது ஒரு லாபம் கிடைக்கிது இந்த லாபம் எதுக்கு சமம்னா அதே போல நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறா நஷ்டமாகும்ல இந்த நஷ்டத்துக்கு சமம் இப்போ இங்கே ஒரு ஐம்பது ரூபா நஷ்டம் லாபம் கிடைக்குதுன்னா இந்த தான் ஐம்பது ரூபா நஷ்டம் கிடைக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த இதுக்கு சமம் அப்படின்னா அது பொருள் அடக்கவில்லை என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன ப்ரைஸ் இருந்தால் இது ஐம்பது பர்சன்டேஜ் இது லாபம் இவ்வளவும் ரெண்டுக்கான லாபமும் நஷ்டமும் சமமாக இருக்கும் தான் கொஷின் திரும்ப சொல்கிறேன் ஒரு பொருளை நானூற்றி அறுபத்தஞ்சி ஐநூற்றி அறுபத்தஞ்சிக்கு விற்கும் போது கிடைக்கும் லாபம் நானூற்றி முப்பத்தஞ்சு கிடைக்கும் நானூற்றி முப்பத்தஞ்சுக்கு வச்சா கிடைக்கும் நஷ்டத்துக்கு சமம் அப்படின்னு அடக்கவில்லை எவ்வளோ ஃபஸ்ட்டு லாஸ் ப்ராஃபிட் பார்த்துலாம் லாபத்தை பார்ப்போம் லாபம் எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன் ப்ராஃபிட் ஃபார்ன ஃபார்ம்லா ப்ராஃபிட் ஈக்ட்டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இப்போ ப்ராஃபிட் ஈகுவல்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இல்லை ஐநூற்றி அறுபத்தஞ்சி மைனஸ் சிபி அப்படியே தெரியாது நமக்கு அப்படியே வச்சு கொண்டு தான் லாஸ்க்கு இருந்த ஃபார்முலா ஸோ லாஸ் ஈகல் டு சிபி மைனஸ் எஸ்பி இப்போ லாஸ் ஈக்குவல் டு சிபி தெரியாது எஸ்பி அவ்வளோ நானூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு கொஷனாக கொடுத்துருக்காங்க இந்ததோட லாபம் இதோட நஷ்டத்துக்கு சமாளம் கொடுத்துருக்காங்க இப்போ ப்ராஃபிட்டு கூட லாஸ் தானே ஃபார்முலா ப்ராஃபிட்டி ஈக்குவாட்டில் லாஸ் இது ரெண்டையும் வேண்டியது தான் ப்ராஃபிட் ஈக்குவல் லாஸ் தான் ப்ராஃபிட் என்ன இருக்கு இடத்துல ஐநூற்றி அறுபத்தஞ்சி மைனஸ் சிபி அது இங்கே போட்டுக்க வேண்டியது தான் லாஸுக்கு சிபி மைனஸ் நானூற்றி முப்பத்தஞ்சு அதுங்க போட்டுக்கு கொண்டு தான் இப்போ நமக்கு சிபி தான் வேணும் ஸோ இந்த மைனஸ் சிபி ஈக்குவெண்டு போகும்போது ப்ளஸ் சிபி ஆயிரும் இந்த மைனஸ் நானூற்றி ப்ளஸ் ஈக்குவல் இருந்து போகும்போது ப்ளஸ் ஆயிரும் இது ரெண்டையும் கூட்டோம்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சி ப்ளஸ் நானூற்றி முப்பத்தஞ்சு எப்போனா வரும் ஆயிரம் இந்த பக்கம் சிபி ப்ளஸ் சிபின்ட்டுருக்கு அப்போ டூ சிபி டூ சிபி ஈக்குவல் டு ஆயிரம் இப்போ ஒரு சிபி என்ன வரும் ஐநூறுரூவா வரும் அதுதான் ஆன்சர் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னா ஐநூறுரூவா ஒரு பொருளை ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் போது கிடைக்க லாபம் நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் போது கிடைக்கும் நஷ்டம் சமோம்னா அந்த பொருளோடய அடக்க எவ்வளோ இருக்கணும்னா ஆயரூவா இருக்கும் ஐநூறுவாயே இருந்தால் தான் அவன் லாபம் வச்சு ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு லாபம் வச்சு கிடைக்கிற அமௌண்ட்டு முப்பது ரூபாய்க்கு வச்சு நஷ்டம் வச்சு கிடைக்கிற அமௌண்ட் சமமாக இருக்கும் ஸோ ஆன்சர் ஐநூறு அடுத்த கொஷின் எட்டு பொருட்களின் விற்பனை விலையானது பத்து பொருட்களின் வாங்கிய விலைக்கு சமம் ஏன்னால் லாப நஷ்ட சதவீதம் எவ்வளவு எட்டு பொருட்களோட விற்பனை விலை இப்போ செல்லிங் ப்ரைஸு பத்து பொருட்கள் வாங்கிய விலைக்கு சமம் ஸோ பத்து பொருளுக்கு ஒரு நூறுரூவாய்க்கு வாங்குறோம்னா எட்டு பொருளே அந்த பணத்தை எடுத்துட்றோம் அப்போ கண்டிப்பாக நான் வரும் லாபம் தான் இது கொஷினில் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு தான் சால்வ் பண்ணணும் ஸோ லாபம் தான் இப்போ இந்த இருந்துச்சுன்னா இப்போ எட்டு பொருட்களும் விற்பனை விலை இந்த விற்பனை விலைக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது எட்டு இருக்குது வாங்கி விலைக்கு பக்கத்தில் நம்பர் என்ன இருக்குது பத்து இருக்குது ஸோ இதை ஃபார்மேட் எடுத்துக்கணும் எஸ்பி மைனஸ் சிபி பை எஸ்பி இப்போ எஸ்பின்னால் சேலிங் ப்ரைஸ் இங்கே எட்டு சிபிக்கு இங்கே பத்து ரெண்டு பை எஸ்பிக்கு எட்டு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன வரும் ரெண்டு பை எட்டு எங்கள்ட்ட ஒன்று பை நாலு ரெண்டு ஹண்ட்ரட் வரும் அப்போ என்ன வரும் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாள் நூறு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஸோ இதுதான் வந்து ஆன்சர் எட்டு பொருட்களின் விற்பனை விலையானது பத்து பொருட்கள் வாங்கி விலைக்கு சமமாக இருந்துச்சுன்னா லாபம் லாபம் ப்ளஸ் தான் அது லாபம் இருபத்தி இருபத்தஞ்சு சதவீதமாக இருக்கும் அடுத்த கொஷின் ஒருவர் ஒரு பொருளை பத்து சதவீதம் அதிகரித்து பின் இருபது சதவீதம் தள்ளுபடி செய்கிறார் அவர் அடையும் லாப நேரம் சதவீதம் எவ்வளவு இது வந்து நமக்கு லாபம் நஷ்டமான தெரியாது அது டபுள் பர்சன்டேஜ் பாரம்பலாம் யூஸ் பண்ணால் தெரியும் பத்து சதவீதம் அதிகரிக்கிறார் விலையை அப்புறம் இருபது சதவீதம் குறைக்கிறான் இப்போ நூறுரூவா இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து சதவீதம் விலையை அதிகரிக்கிறாங்க அதுக்கடுத்து இருபது சதவீதம் விலையை குறைக்கிறாங்க அப்படின்னா லாப நெஸ்ட்டு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இப்போ டபுள் ப்ளஸ் ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் அண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரடு இப்போ எக்ஸ் விலை எவ்வளோ இதில் பஸ் அதிகரிக்கிறாங்களே அப்போ ப்ளஸ்ஸு இது குறைக்கிறதுனால மைனஸ் இப்போ ப்ளஸ்ஸு பத்து மைனஸ் இருபது இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸு பத்துக்கு ப்ளஸ் இருபதுக்கு மைனஸ் பை ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ என்ன பத்து மைனஸ் இருபது இதை மைனஸ் இருபதையும் ப்ளஸ் பத்தையும் போயிருக்கணும்னா மைனஸ் இரநூறுன்னு வரும் மைனஸ் இரநூறு பை நூறு இந்த ரெண்டு ஜூக்கு ரெண்டு கட் ஆகிடும் மிச்சம் இருக்குன்னா இதில் பத்து மைனஸ் இருபது மைனஸ் ரெண்டுன்ட்டு இருக்கும் இது இதுக்குன்னா இருபத்தி ரெண்டு மைனஸ் பத்து அப்போ மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு பஸ்னஞ்சு நஷ்டம் நட்டம் அதுதான் ஆன்சர் அடுத்த கொஷின் ஒரு பொருளின் விலை பத்து சதவீதம் அதிகரித்து பின் பத்து சதவீதம் குறைந்தால் லாப நட்ட சதவீதம் என்ன ஆக்சுவல பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவேன்னா பஸ் சதவம் அதிகரிக்குது அப்போ ப்ளஸ்ஸு பஸ் சதவீதம் குறையுது மைனஸ்ஸு சப்பேனா வரும் அடிச்சுட்டு ஜீரோ நாமல் அடிச்சிட்டம் கிடையாது அதே வேலை தான் விற்பாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க இது வந்து தப்பு தவறான கான்செப்ட் இது ஏன்னா இப்போ நூறுன்னு வச்சுக்கோம் பசுவேதம் அதிகரித்தா என்ன வரும் ப நூறில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அப்படி வருமா டீஜர் கட்டாய் வரும் பத்துன்னு வரும் நூற்றி பத்துன்னு வரும் நூற்றுக்கு பத்து பர்சன்டேஜ் போட்டால் என்ன வரும்னா நூற்றி பத்து வரும் இதுக்கு பத்து பர்சன்டேஜ் போட்டால் என்ன வரும் நூறு வரும்ல கரெக்டாக இருந்துச்சுன்னா இருக்கும் பதினொன்று இருக்கும் அப்போ என்ன வரும் தொண்ணூற்றொம்போது தான் வரும் ஸோ இது தப்பு நூறுக்கு பத்து பர்சன் போட்டோம்னா பத்து கிடைக்கும் இப்போ ஒரு ஆன்சர் நூற்றி பத்து நூற்றி பத்துன்னு வரும் இந்த நூற்றி பத்துக்கு பத்து பஸ் போட்டோம்னா பதினொன்று வரும் அப்போ எங்கே தொண்ணூற்றொம்பது வரும் நூறு வராது ஸோ அப்படியே ரிவர்ஸ் போகக்கூடாது போனால் ஆன்சர் கரெக்டாக வராது ஸோ அதுக்கு ஃபார்முலா படி தான் போகணும் அப்போது என்ன ஃபார்முலா டபுள் பர்சன்டேஜ் ஃபார்முலா எக்ஸு ப்ளஸ்ஸார் மைனஸ் ஒய் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரடு பத்து சதவீதம் அதிகரிக்கிறது ப்ளஸ்ஸு பத்து சதவீதம் குறையுது மைனஸ் ஸோ அப்போது ப்ளஸ் பத்து மைனஸ் பத்து இங்கேனா வரும் ப்ளஸ் பத்து மைனஸ் பத்து பை ஹண்ட்ரடு இது அடித்தோம்னா இங்கேனா வரும் ப்ளஸ் பத்து மைனஸ் பத்து மைனஸ் ஹண்ட்ரடு பை கீழே ஹண்ட்ரடுன்ட்டு இருக்கும் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இது ப்ளஸ் பத்துக்கு பத்து கட்டாயிடுச்சு இங்கே ஜீரோ ஜீரோ அடிச்சிருச்சு முடிஞ்சிச்சுன்னு வச்சுருப்பாங்க பட் என்னங்கன்னா இருக்குது மேலே ஒ ஒன்று இருக்குது ஒன்று போய் ஒன்று என்ன வரும் ஒன்று வரும் அப்போ மைனஸ் ஒன்று தான் ஆன்சர் இது நிறையா பேர் நல்லா தப்பு பண்ணுவாங்க அதுக்கு நல்லா பார்த்துக்கணும் இது பத்து பத்து கட்டாயிடும் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கட்டாயிடும் கட்டாச்சும் முடிஞ்சிச்சு முடிஞ்சு ஜீரோன்னு போட்டுடக்கூடாது அது மேலே மைனஸ் ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது இப்போ ஒன் பை ஒன்று போட்டேனா வரும் ஒன்று வரும் இப்போ மைனஸ் ஒன்று பர்சன்டேஜ் நஷ்டம் நஷ்டம் இதுதான் ஆன்சர் அடுத்த கொஷின் ஒருவர் பதினோரு பழங்களை ரூபாய் பத்துக்கு விற்கிறார் பத்து பழங்களே பதினொருக்கு விற்கிற ரூபாய் பதினோருக்கு விற்கிறான் அப்படின்னா லாபம் நஷ்டம் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பதினோரு பழத்தை பத்து ரூபாய்க்கு விற்கிறான் பத்து பழத்தை பத்து ரூபாய்க்கு வாங்குகிறான் சாரி பதினோரு பழத்தை பத்து ரூபாய்க்கு வாங்கி பத்து பழத்தை பதினோரு ரூபாய்க்கு விற்கிறான் கண்டிப்பாக நான் வரும் லாபம்தான் வரும் ஏன்னா இந்த ப்ராடக்ட்னு வச்சுக்குவோம் பொருள் இல்லை பழம்னு வச்சுக்கலாம் பழம் பதினோரு பழத்தை வாங்கி இது ரூபாய் பதினொரு பழத்தை பத்து ரூபாய்க்கு வாங்குகிறான் பத்து பழத்தை ரூபாய்க்கு விற்கிறான் அப்படி கண்டிப்பாக லாபந்தான் வரும் சின்ன பேர் என்ன பண்ணமுன்னால் ப்ராடெக்ட் ருபீஸ் இப்போ பதினோரு பழத்தை பத்து ரூபாய்க்கு வாங்கி பத்து பழனி விற்கிறேன் க்ளாஸ் மல்டிபிக்லேஷன் போட்டுக்கிண்டி தான் க்ளாஸ் மல்டிவேஸ் பண்ணிவிட்டு இதில் மல்டிபிக்லேஷன் பண்ணி எந்தமௌண்ட்டு பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இது ரெண்டு இருக்கணும்னா என்ன வரும் நூறு வரும் ஸோ இது இரண்டு இருக்கணும்னா நூற்றி இருபத்தொன்று வரும் அந்த பெருசாக இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கணும் கம்மியாக இருக்கிறத இங்கே ரெண்டு இங்கேயும் இங்கேயும் போட்டுக்க வேண்டியது தான் அப்போது பதினொன்று ரெண்டு பதினொன்று நூற்றி இருபத்தொன்று இங்கே மைனஸ் பத்து ரெண்டு பத்து கிலோ பத்து ரெண்டு பத்து இந்த இதான் இங்கேயே வரும் அப்போ என்ன வரும் நூற்றி இருபத்தொன்று மைனஸ் நூறு பை நூறு இன்ட்டு ஹண்ட்ரட் வரும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கரெக்டாகிடும் நூற்றி இருபத்தொன்னு நூறு போச்சுன்னா இருபத்தொரு பர்சன்டேஜ் லாபம் இதுதான் ஆன்சர் ஸோ ஒருவர் பதினோரு பழத்தை பத்து ரூபாய்க்கு வாங்கி பத்து பழத்தை பதினூவாய்க்கு வச்சானா எவ்வளோ லாபம் கிடைக்கும்னா லாபம் சதவீதம் வரணும்னா இருபத்தொரு பர்சன்டேஜ் லாபம் சதவீதம் கிடைக்கும் அடுத்த கொஷின் கிட்டத்தட்ட இது அதே கான்செப்டு தான் ஒரு வியாபாரி பொருட்கள் விலையில் இருபது ரூபா லாபம் வச்சு விற்கிறான் மேலும் பொருளோடய விலை அதில் இருபது ரூபா லாபம் வச்சு விற்கிறான் அது மட்டும் இல்லாமல் எடைக்கல்ல இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் குறைச்சிட்றான் அப்படின்னா ஒரு லாபம் என்னான்னு கேட்குறாங்க பொருள்லேயும் லாபம் எடை இப்போ ஒரு ஒரு கிலோக்கு கொடுக்குறோம் ஒரு கிலோ இருபது பர்சன்டேஜ் என்ன வரும் எழுநூத்தம்பது கிராம் தான் கொடுக்குறான் அப்போ இதுலேயும் பொருளையும் லாபம் வருது அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டு வந்து விற்குவோம் ப்ராடக்ட் என்ன இருக்குது ஆக்சுவனா இருக்கணும் நூறு பர்சன்டேஜுக்கு நூறுரூவாய்க்கு கொடுக்கணும் இதுதான் வந்து கான்செப்ட்டு அவன் என்ன செய்யறேன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க ஏன்னா விலை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அடிச்சிடறான் சரி இந்த இடையில அது மட்டும் இல்லாமல் விலையிலையும் இருபது ரூபாய் சேர்த்து வச்சு வைக்கிறான் நூற்றி ரூபாய்க்கு விற்கிறான் அப்போது இது புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி திரும்ப சொல்கிறேன் இது ப்ராடக்ட்டு இது ருபீஸு என்ன இருக்கணும் ப்ராடக்ட்டு நூறு பர்சன்டேஜ் ப்ராடக்ட் எதுவும் பர்சன்டேஜ்னு வச்சுக்கங்க நூறு பர்சன்டேஜ் ப்ராடக்ட்டு இது ருபீஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஓகே நூறு பர்சன்டேஜ் ப்ராடக்ட்டை நூறுரூவாய்க்கு விற்கணும் அவன் என்ன பண்ணுறான் நூறு பர்சன்ட் ப்ராடக்ட்டில் நூறு பெர்சன்டேஜ் கொடுக்கறேன் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் குறைச்சல கொடுக்குறான் அப்போ என்ன வரும் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ப்ராடக்ட்டை இருபது லாபம் வச்சு விற்கிறான் நூற்றி இருபது ரூபாய்க்கு இருபாய்க்கு இருபது இருபதுலாம் நூறு ப்ளஸ் இருபது நூற்றி இருபது ரூபாய் இந்த மாதிரி வச்சா அவனுக்கு எவ்வளோ லாமை கிடைக்கும் க்ளாஸ் மல்டிப்ளேஷன் தான் ஸோ ஸோ அவனுக்கு தான் எழுதியிருக்கேன் இப்போ ப்ராடக்ட்டு ரூபீஸ் நூறு பர்சன்டேஜ் நூறுரூவாய்க்கு விற்கிறான் எழுபது பர்சன்டேஜ் நூற்றி ரூபா இப்போ என்ன வரும் அதில் நூற்றி இருபது ரெண்டு நூறு இதான் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும் இது வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதிகமாக இருக்காது ஃபஸ்ட்டு வெளிக்கணும் நூற்றி இருபது இன்ட்டு நூறு மைனஸ் நூறு ரெண்டு எழுபத்தஞ்சி பை நூறு ரெண்டு எழுபத்தஞ்சி ஸோ எல்லாத்துலேயும் இருக்கிறது நூறு இது இடத்துலேயும் நூறு காமனாக இருக்குது நூறு வெளியே எடுத்துடலாம் இப்போ நூறு வெளியே எடுத்துட்டோம்னா நூற்றி இருபது மைனஸ் எழுபத்தஞ்சி இருக்குது கிலோ ஒரு நூறு இருக்கும் நூறு நூறு கரெக்டாக இப்போ நூற்றி இருபது இப்போ இதில் இந்த இடத்துல நூறு இருக்கும் இன்ட்டு நூற்றி இருபது மைனஸ் எழுபத்தஞ்சி பை நூறு ரெண்டு எழுவத்தஞ்சி இன்ட்டு நூறு இருக்கும் இந்த நூறு இந்த கட் ஆகிடும் இந்த இடத்துல நூறு ஓ கிலோ எழுபத்தஞ்சி இருக்குது நடிச்சோம்னா இருபத்தஞ்சி நடிச்சோம்னா நாலு இருபத்தஞ்சி நூறு கிலோ மூணு இருக்கும் அப்போ நான் வரும் இருக்குது நூற்றி இருபது மைனஸ் எழுபத்தஞ்சி டூ பை மூணுன்ட்டு இருக்கும் நூற்றி எழுபத்தஞ்சி போச்சுன்னா நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி பை மூணு மேலே ஒரு நாலு இருக்குது அப்போது நாற்பத்தஞ்சி அந்த மூணு காலில் நடிச்சோம்னா ஒரு மூணு மூணு பாஞ்சு மூணு நாற்பத்தஞ்சி இப்போ பதினஞ்சு என்று நாலு எவ்வளோ அறுபது பர்சன்டேஜ் இதான் ஆன்சர் இப்போது ஒரு வியாபாரி பொருட்களின் விலையில் இருபது பர்சன்டேஜ் பொருட்களின் விலையில் இருபது பர்சன்டேஜ் லாபம் வைக்கிறான் அது இல்லாமல் இடையில இருபது பர்சன்டேஜ் குறைச்சி வைக்கிறான் அப்படி வச்சானா அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னா அறுபது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கும் சரி தான் ஆன்சர் தேங்க்யூ